ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா, நாம் ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அந்த வீடியோவை வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சியில் இந்த 5 வருஷத்தில் இந்தியன் பாலிட்டியில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்க்கலாம். சரிங்களா, குரூப் 1, அதே போல் குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த 5 வருஷத்தில் கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து எதுக்கு பழைய வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து எந்த மாடல்லேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது வந்து தெரியும். சரிங்களா, பழைய வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் எந்தெந்த மாடலெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றது வந்து தெரிய வரும். அதே போல் வந்து எந்த ஏரியாவிலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது, எந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பொதுவாக வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்றதெல்லாம் தெரியும் வரும். சரிங்களா, என்னதான் வந்து இப்போ சிலபஸை மாற்றிட்டாங்க அப்படின்னா கூட இந்தியன் பாலிட்டி அதே இந்தியன் பாலிட்டி தான். சரிங்களா, இப்போ ஒரு வருஷம் வர கொஸ்டின் கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வருஷ வருஷமோ இல்லைனா அந்த மாடல்லையோ ரிப்பீட் ஆகிட்டு தான் வந்து இருக்கும். சரிங்களா, அதனால தான் வந்து நம்ம பழைய வருஷம் கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்குறோம். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுதே நாம் அதுக்கு தேவையான இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், சரிங்களா, எக்ஸாமுக்கு தேவையான இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா, அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டபிளைஸ்டு ஃபஸ்ட் இன் த ஸ்டேட் ஆஃப். லோக் ஆயுக்தா முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து உங்களுக்கு லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படின்னா என்னன்றது வந்து தெரியும். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து நீதிமன்றம் மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு. சரிங்களா, இப்போ வந்து மத்திய அரசு கீழே இருக்கிற ஊழியர்கள் வந்து இந்த ஊழலில் ஈடுபட்டாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்காக இருக்கிற அமைப்பு வந்து லோக்பால். ஓகேங்களா, அதே போல் மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் வந்து தவறு செஞ்சால் அவங்கள விசாரிக்கிற அமைப்பு பேர் வந்து லோக் ஆயுக்தா. சரிங்களா, இந்த அமைப்பு வந்து பிரதமரையும் விசாரிக்கும், அந்த லோக்பால்ன்றது பிரதமரையும் விசாரிக்கும், அதே போல் லோக் ஆயுக்தா முதலமைச்சரையும் விசாரிக்கும். சரிங்களா, அதனால் ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான அமைப்பு. முதன் முதல்ல எந்த மாநிலத்தில் வந்து இந்த லோக் ஆயுக்தா வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க, அது வந்து மகாராஷ்டிரா. சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். ஹூ செட் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் ஏ நாவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆர்டிகல்ஸில் வந்து Article 35 to 51 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து அரசாங்கத்திற்கு வந்து என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இது மாதிரி பஞ்சாயத்துக்கள் வந்து அமைக்கணும், அதே போல் வந்து மக்களுக்கு வந்து உயர்தர சிகிச்சை வந்து தரணும், அதே போல் வந்து கல்வி வந்து தரணும், இது மாதிரிலாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கையில் இருக்குது. சரிங்களா, அதை வந்து ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொன்னவர் வந்து அம்பேத்கர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் வாஸ் பாரோடு ஃப்ரம். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? பிரிட்டிஷா, கனடியன் கான்ஸ்டியூஷனா, ஐரிஷா, இல்லை ஆஸ்திரேலியாவா? சரிங்களா, இங்கிலாந்தா, கனடாவா, அயர்லாந்தா, ஆஸ்திரேலியாவான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து முன்னாடியே வந்து எந்தெந்த ஏரியாவிலலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு வீடியோ வந்து பார்த்தோம். அந்த வீடியோலேயே வந்து நம்ம பார்த்தோம், இது மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது வந்து பல நாடுகளில் இருக்கிற கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா, பல நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பில் எது எதெல்லாம் சிறப்பான விஷயம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்த்துருக்காங்க. சரிங்களா, அதனால் எந்தெந்த விஷயம் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்தது அப்படின்ற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் வந்து பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா, பொதுப்பட்டியல் அப்படின்னா என்னன்றது வந்து நமக்கு தெரியணும். மொத்தம் வந்து 3 பட்டியல் இருக்குது. சரிங்களா, அதாவது மத்திய பட்டியல், யூனியன் லிஸ்ட்டு, அதே போல் மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதாவது பொதுப்பட்டியல்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா, இப்போ அந்த மத்திய பட்டியலில் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா, அந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு மட்டும்தான் சட்டத்தை வந்து இயற்ற முடியும். ஓகேங்களா, அதே போல் மாநில பட்டியலில் இருக்கிறதுல வந்து மாநில அரசு மட்டும்தான் சட்டத்தை வந்து இயற்ற முடியும், மத்திய அரசு செய்ய முடியாது. அதே போல் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறதுல வந்து மத்திய அரசும் செய்யலாம், மாநில அரசும் செய்யலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து கல்வி, எஜுகேஷனை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஜுகேஷனுக்கு தேவையான சட்டங்களை வந்து மத்திய அரசும் வந்து பாஸ் பண்ணலாம், மாநில அரசும் வந்து பாஸ் பண்ணலாம். சரிங்களா, அதுதான் வந்து பொதுப்பட்டியல். அப்போ வந்து இந்த ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இது போல் வந்து நடைமுறை வந்து இருக்குது. சரிங்களா, அப்போ அங்கேருந்து தான் அதை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்க்கலாம். இன் விச் இயர் த பார்லிமெண்ட் எனக்டட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்.
எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? ஓகேங்களா, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். இது மாதிரி பல சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த சட்டங்கள்லாம் வந்து எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்றதுலாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதே போல் வந்து கட்டாய கல்வி சட்டம், இது மாதிரி பல சட்டங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எந்தெந்த வருஷன்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி. 1963 அப்படின்ற ஆன்சர் ஏன்னு பார்த்தீங்கன்னா, 1963 இந்திக்கு எதிர்ப்பு போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்தது. சரிங்களா, ஏன்னா வந்து இந்தியை வந்து அலுவல் மொழியை ஆக்கிறதுக்காக முயற்சி எடுக்கப்பட்ட போது அதற்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் நடந்தது. அதனால் இதை வந்து ஈஸி, 1963. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், த மெம்பர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் ஆர் கிவன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஃப்ரம் அன் அமெண்ட்மெண்ட் இன் த இயர். மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. ஓகேங்களா, 2006. இப்போ வந்து இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல், மத்திய தீர்ப்பாயம் அப்படின்றது வந்து இந்த மத்திய அரசு ஊழியர்களோட குறைகளை வந்து தீர்க்கறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா, இது போல் வந்து மத்திய அரசு மாநில அரசு கீழே இருக்கிற அமைப்புகள் பற்றின நியூஸும் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் செமி ஜுடிஷியல் இன் நேச்சர். கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? இப்போ வந்து இந்த குழுக்கள்லாம் இருக்கும் பாராளுமன்றத்தில், வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து குழுக்கள்லாம் வந்திருக்கும். அதில் வந்து மெம்பர்ஸாக அந்த எம்பிஸ்லாம் வந்திருப்பாங்க. ஓகேங்களா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. பல குழுக்கள் இருக்கும். அதில் வந்து எதுக்கு வந்து இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆன் பிரிவிலேஜஸ். ஓகேங்களா, சிறப்புரிமை குழு அப்படின்றதுக்கு தான். இப்போ வந்து ஏதாவது ஒரு எம்பி வந்து தப்பு செஞ்சார் அப்படின்னா அவரை வந்து சஸ்பெண்ட் செய்கிறதுக்கு. ஓகேங்களா, அதே போல் வந்து அவரை வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைனா அவரை வந்து இதுக்கு மேலே வந்து அவரால் வந்து நாடாளுமன்றத்தை வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெலாம் இந்த குழுக்கு வந்து உரிமை இருக்குது. ஓகேங்களா, அதனால் இதை வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கிற கொஞ்சம் உரிமைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றனால இதை வந்து செமி ஜுடிஷியல், ஓகேங்களா, பாதி நீதி பரிபாலன தன்மைன்னு சொல்கிறாங்க, கமிட்டி ஆன் பிரிவிலேஜஸ். இது போல் நீதிமன்ற குழுக்களும் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான அதிகமாக கேட்கப்படுற க்வெஸ்சன், த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் அக்கார்டிங் டு த ப்ரொப்போசல்ஸ் ஆஃப். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கினது. சரிங்களா, இப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஒவ்வொரு மாகாணத்துலேயும் இருந்த மெம்பர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து இதிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து உருவாக்குனாங்க. அதை வந்து யார் வந்து யாருடைய முன்மொழியில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் மிஷன். ஓகேங்களா, பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க சில கேபினெட் மினிஸ்டர்ஸ், அவங்களோட பரிந்துரையின் பேரில் தான் இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா 1946 வந்து உருவாக்கப்பட்டது. இவங்க தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வந்து எழுதினவங்க. சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், விச் ஒன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த பஞ்சாயத்து ராஜ்? எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்யத்தில் இல்லை? ஓகேங்களா, ஸ்மிதி கிராமம், நகரியம், ஜில்லா பரிஷத். ஸ்மிதி வில்லேஜ், அதே போல் வந்து டவுன்ஷிப், ஜில்லா பரிஷத். நாம் வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிடுறோம். 6ஆம் வகுப்பில் இருக்கிற 3rd டேர்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து ராஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல வந்து கிராம பஞ்சாயத்து, ஓகேங்களா, ஒரு கிராமம் வந்து இருக்கும். அடுத்து வந்து பஞ்சாயத்து யூனியன் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஊராட்சி ஒன்றியம் சொல்லுவோம். அடுத்து மூணாவது வந்து மாவட்ட பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து வில்லேஜ்ன்றது வில்லேஜ் பஞ்சாயத்து, ஸ்மிதி அப்படின்றது வந்து பஞ்சாயத்து யூனியன். சரிங்களா, ஜில்லா பரிஷத்துன்றது மாவட்ட பஞ்சாயத்து, இந்த டவுன்ஷிப் அப்படின்றது வந்து கிராமங்களில் இது மாதிரி கிடையாது. சரிங்களா, அப்போ வந்து அதுதான் வந்து ஆன்சர். அடுத்து பார்க்கலாம், விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? இப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அட்டவணைகள், முதல்ல ஷெட்யூல்ஸ். ஓகேங்களா, 12 ஷெட்யூல் இருக்குது. அதே போல் வந்து பார்ட்ஸ், ஓகேங்களா, பகுதிகள். அடுத்து வந்து ஆர்டிகல்ஸ், ஓகேங்களா, பிரிவுகள். இந்த மூணு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு 440 ஆர்டிகல் இருக்கும். அதே போல் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 22 பார்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த மூணும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது அடிப்படை கடமைகள், ஆர்டிக்கல் 51A சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரிவு வந்து 51A, பகுதி வந்து 4A, பார்ட் 4A வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், ஃப்ரான்சஸ் டேஷ் பார்ட்டி சிஸ்டம், ஃப்ரான்ஸில் உள்ள கட்சி முறை. ஓகேங்களா, அதாவது
சிங்கிள் பார்ட்டி, மல்டி பார்ட்டி, பை பார்ட்டி, நன், ஒற்றை கட்சி, பல கட்சி, இரட்டை கட்சி எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்குது, மல்டி பார்ட்டி. ஓகேங்களா? அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டால் மேஜராக வந்து பை பார்ட்டி, ரெண்டு கட்சி தான் இருக்குது. அதே போல் வந்து சைனாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான் அங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்ட்டு இருக்குது. ஃப்ரான்ஸ்லேயே வந்து இந்தியா போல் பல கட்சி முறை வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். ஹூ வாஸ் செலக்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? ஓகேங்களா? சரத்குமார், ஆச்சாரியா, நித்தூர் ஸ்ரீனிவாச ராவ், ஆர்பி கண்ணா. ஓகேங்களா? இது மாதிரி வந்து முதல் முதல் குடியரசுத் தலைவர் யார், அதே போல் முதல் தேர்தல் ஆணையத்தோட தலைவர் யார், ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யார், அதே போல் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார், இது மாதிரி விஜிலன்ஸ் கமிஷனர், இது போல் வந்து ஜிகே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால், நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம், சட்டங்கள் சார்பாக வந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பல சட்டங்களை வந்து இந்திய அரசு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சட்டங்கள்லாம் வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஆன்சர் வந்து கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா. ஓகேங்களா? நுகர்வோரின் மகா சாசனம், நுகர்வோர்களுக்காக பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முக்கியமான கொஸ்டின். இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் த பிரசிடென்ட் அண்ட் த வைஸ் பிரசிடென்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா ஆர் எலெக்டட்? இப்போ வந்து போட்டி வந்து எக்ஸாமில் வந்து கடுமையாகிட்டே போகுது. சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகலாம் வந்து பார்த்துன்னே டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதுகிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வந்து இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்து கொஸ்டின் பேப்பர் வரனால கொஞ்சம் யோசிச்சோ இல்லை நல்லா விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்மளால் எழுத முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸை வந்து நியூஸ் பேப்பரோ இல்லைனா வந்து டெய்லி நம்மளை சுற்றி இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாலிட்டியில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் எந்த முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? இப்போ வந்து இதில் பாருங்கள், பை எலெக்ஷனா, டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா, மிட்டம் போலாம், இடைத்தேர்தல், நேரடி தேர்தல், மறைமுக தேர்தல், இடைப்பருவ தேர்தல். இடைப்பருவ தேர்தல் அது மாதிரிலாம் எந்த தேர்தலும் வந்து இல்லை. நேரடி தேர்தல்னால் என்ன? மக்கள் வந்து ஓட்டு போடுறது தான் வந்து நேரடி தேர்தல். சரிங்களா? இப்போ அதுதான் வந்து டைரக்ட் எலெக்ஷன். இப்போ வந்து நாம் வந்து இப்போ குடியரசுத் தலைவருக்கு நாம் ஒன்றும் ஓட்டு போடல, அதே போல் துணை குடியரசுத் தலைவருக்கும் நாம் ஓட்டு போடல, ராஜ்யசபா எம்பிஸ்க்கு நாம் ஓட்டு போடல. நாம் யாருக்கு ஓட்டு போடுறோம்? லோக்சபா எம்பி. ஓகேங்களா? லோக்சபா எம்பிஸ் தான் நாம் ஓட்டு போடுறோம், ராஜ்யசபாவுக்கு நாம் ஓட்டு போடுறதில்ல. இதுலேருந்தே நேரடி தேர்தல் கிடையாது. சரிங்களா? இடைத்தேர்தல்னால் என்ன? இப்போ வந்து 5 வருஷத்துக்குள்ள இன்னொரு முறை ஒரு தொகுதியில் வந்து தேர்தல் வந்தால் அது பேர் தான் வந்து இடைத்தேர்தல். சரிங்களா? அப்போ அதுவும் கிடையாது. அப்போ மறைமுக தேர்தல், அதாவது இப்போ குடியரசுத் தலைவருக்குலாம் வந்து யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். நாம் வந்து எம்பிங்களுக்கு வந்து ஓட்டு போடுவோம். சரிங்களா? லோக்சபா எம்பிக்கு வந்து ஓட்டு போடுவோம், இவங்கெல்லாம் சேர்ந்து. ஓகேங்களா? ராஜ்யசபா எம்பி கூடயும் சேர்ந்து இவங்க தான் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, அதே போல் வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. இந்த ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து எம்பின்னு தானே சொல்லுவோம். அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னா எம்எல்ஏஸ். ஓகேங்களா? நாம் ஓட்டு போட்ட எம்எல்ஏஸ் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அதே போல் பிரசிடென்ட்டுக்கும் வந்து இந்த எம்எல்ஏஸ் எல்லாரும் வந்து ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டை வெறும் எம்பி மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்து எம்எல்ஏங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? இதனால் வந்து நாம் ஓட்டு போட்ட நம்மளுடைய பிரதிநிதிகள் ஓட்டு போடுறது இந்த தேர்தல், அதனால் இது வந்து மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்டைரக்ட் எலெக்ஷன். அடுத்து பார்க்கலாம். த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் 5 இயர்ஸ். இ கேன் ரிமைன் இன் ஆஃபீஸ் ஸ்டில் இஸ் சக்சஸர் என்டர்ஸ் அப்பான் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். ஓகேங்களா? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை அவர் பதவியில் தொடர்கிறார். இது வந்து எந்த ஆன்சர், என்ன ஆன்சர் வந்து கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து கவர்னர் எல்லாருக்கும் வந்து 5 வருஷம்தான். ஓகேங்களா? கவர்னருக்கும் வந்து 5 வருஷம்தான் அவருடைய பதவிக்காலம். ஓகேங்களா? இப்போ அந்த 5 வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவர் வந்து அப்படியே போயிட முடியாது. ஓகேங்களா? அடுத்து வரவர்கிட்ட பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு தான் அவர் வந்து போகணும். சரிங்களா? அதனால் வந்து அடுத்து வரவர் வந்து பதவியில் ஏற்பும் வரை இவர் வந்து பதவியில் இருப்பார் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ரெண்டுமே வந்து சரி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இப்போ தான் நாம் பார்த்தோம் பிரிவுகள், அதே போல் வந்து இந்த விதிகள், அதே போல் பகுதி, இது மாதிரி இதிலலாம் வந்து கொஸ்டின் வந்து எப்பயும் வந்து கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு போன வீடியோலேயே வந்து பார்த்தோம், பாலிட்டி கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 14-18. ஓகேங்களா? ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 19-22. கான்ஸ்டியூஷனல் ரெமிடி வந்து 32. ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் வந்து 25-28. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த பிரிவுகள், இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம்.
அடுத்து பாருங்கள், ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? இது வந்து நமக்கு ஜென்ரலாக பார்த்தா இது கஷ்டமான கொஸ்டின்னா வந்து தெரியும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து படிப்போம், அதில் வந்து இந்த க்ளீன் வாட்டர் அப்படின்றது வந்து இருக்காது. அப்போ வந்து நமக்கு வந்து டவுட் வரும். இந்த இந்த ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் சரிங்களா. இந்த ஆர்டிக்கல் 21 சரிங்களா, இந்த பிரிவு 21 வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கு வந்து உரிமை, ஓகேங்களா, ரைட் டு லைஃப், ஓகேங்களா. இப்போ வாழ்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து தேவை சரிங்களா, தண்ணீர், அதே போல் வந்து சாப்பாடு, இது போல் வந்து விஷயங்கள்லாம் வந்து தேவை சரிங்களா, அதே போல் வீடு, இதெல்லாம் எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் 21 கீழே வந்து வந்துடும் சரிங்களா. அதனால் சுத்தமான குடிநீர் பெறுதல் பிரிவு 21. அடுத்து பார்க்கலாம், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட்ஸ். மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது, ஓகேங்களா. எந்த ஆர்டிக்கல் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஆர்டிக்கல் வந்து 269. இப்போ வந்து பல வரிகள் வந்து மத்திய அரசும் வந்து விதிக்கிறாங்க, மாநில அரசும் வந்து விதிக்கிறாங்க சரிங்களா. சில சில வரிகளை வந்து மத்திய அரசே வந்து வசூலிப்பாங்க, அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. சிலதை வந்து மாநில அரசுக்கு கிட்ட வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா. அது போல் இருக்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியணும், ஓகேங்களா. The Central Vigilance Commission was established on the recommendation of எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது? இப்போ தான் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், முதல் மத்திய கண்காணிப்பு அமைப்போட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள், யாருடைய பரிந்துரையின் பேரில் வந்து இந்த அமைப்பு வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 1963 வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து அமைச்சிருப்பாங்க. சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஓகேங்களா. சந்தானம் ஊழல் தடுப்பு குழு அப்படின்ற குழுவோட பரிந்துரையில் இந்த அமைப்பை வந்து அமைச்சிருப்பாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர், ஓகேங்களா. அவர் வந்து பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்க்கணும். இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற பிற நீதிபதிகளாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க சரிங்களா. அவங்க அவங்க நினச்சா வந்து என்ன வேணால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர், பிரதமருக்கு வந்து பல அதிகாரங்கள் இருக்கோ, அந்த பிரதமரையே வந்து அவர் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக வந்து செயல்படுறாரு, இல்லைனா வந்து தேர்தலில் வந்து அவர் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னா அவரே வந்து பதவியிலேருந்து தூக்குற அதிகாரம் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இருக்குது சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இருக்கிற அதில் இருக்கிற நீதிபதிகளை வந்து யார் நியமிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், ஓகேங்களா. பிரசிடெண்ட் தான் வந்து முதல் குடிமகன் இந்தியாவோட, அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப உயர்வில் இருக்கிறனால அவர் தான் வந்து இவங்களெல்லாம் வந்து நியமிப்பாங்க சரிங்களா. இது மாதிரி வந்து நம்ம யோசித்து தான் எழுதணும். மோஸ்ட்லி எல்லாம் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர்னு எழுதிடுவாங்க, பிரசிடெண்ட் தான் வந்து ஆன்சர் சரிங்களா. அடுத்து பாருங்கள், விச் அமெண்ட்மெண்ட் ஹஸ் மேட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு நகர் பாலிகாஸ் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம், இது மாதிரி பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வந்து கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் 73வது சட்ட திருத்தம் வந்து பஞ்சாயத்து ராஜ், ஓகேங்களா, கிராமங்களில் வந்து இந்த லோக்கல் பாடிஸை வந்து ஏற்படுத்துறது. 74வது சட்ட திருத்தம் வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ், ஓகேங்களா, நகர்ப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஏற்படுத்துறது, ஓகேங்களா. இப்போ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு சரிங்களா. அடுத்து பாருங்கள், விச் யூனியன் டெரிட்டரி ஆஸ் இட்ஸ் ஓன் எலக்டர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? சண்டிகர், லக்ஷதீப், புதுச்சேரி, டாமன் அண்ட் டையூ. இதில் வந்து நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட நம்ம யோசித்து பார்த்தாலே இதில் வந்து ஒரு விஷயம் வந்து தெரியும். இப்போ பாருங்கள், சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா தான் எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க சரிங்களா. எம்எல்ஏ இருந்தால் தான் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் சரிங்களா. அப்போ வந்து இதில் எதுக்கு வந்து முதலமைச்சர் இருக்கார் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. லக்ஷதீப்லலாம் முதலமைச்சர் இல்லை, டாமண்டையூல் இல்லை, சண்டிகரில் இல்லை, ஆனால் புதுச்சேரியில் வந்து முதலமைச்சர் வந்து இருக்கார் சரிங்களா. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், சட்டமன்றம் வந்து புதுச்சேரியில் தான் வந்து இருக்குது சரிங்களா. அடுத்து பார்க்கலாம், இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி பை த பீப்புள். மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. 543 மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545 சரிங்களா. இதில் வந்து 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இந்தியாவில் இருக்குது. அப்போ 543 எம்பிஸ் வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன், ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறவர் வந்து ரெண்டு பேர். அப்போ மொத்தம் 545, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் 543 சரிங்களா. அடுத்து பார்க்கலாம், விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது? நாம் ஏற்கனவே வந்து பார்த்தோம், இது இது போல் வந்து
இந்த பிரிவுகள் அதே போல் வந்து இந்த பகுதி அட்டவணை இதுலேருந்து கொஸ்டின் வந்து எப்போவுமே வந்து கேட்பாங்க. இப்போயும் வந்து கேட்குறாங்க பாருங்கள் எந்த விதின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து இதில் கொஸ்டினே வந்து தப்பு, இது குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின். இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து ஆர்டிக்கல் 51A. இதுக்கு முன்னாடி வருஷம் வந்த இன்னொரு கொஸ்டினில் வந்து எந்த பகுதின்னு கேட்டாங்க, ஓகேங்களா, பார்ட் 4A. ஓகேங்களா, ஒரு வருஷம் அந்த கொஸ்டினே பாருங்கள் அடுத்த வருஷம் எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், விச் ரைட் ஹாஸ் பின் அபாலிஷ்டு பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 1978 44வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, சொத்துரிமை. இது வந்து அடிப்படை உரிமையாக வந்து முதல்ல இருந்தது, ஓகேங்களா, சொத்துக்கள் வந்து. ஆனால் வந்து அரசாங்கம் வந்து நிலத்தெல்லாம் வந்து கையகப்படுத்துவாங்க, அப்போ இது வந்து பிரச்சனையாக வந்து இருக்கும். ஏன்னா இது மக்களுக்கே இந்த உரிமையை கொடுத்துட்ட பிறகு அரசாங்கத்தால் வாங்க முடியாது. அதனால் வந்து இதை வந்து ஆர்டிக்கல் 300A வந்து மாற்றிட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து லீகல் ரைட்டாக வந்து மாற்றிட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 44வது சட்டத்திருத்தமோ 42வது சட்டத்திருத்தமோ, ஓகேங்களா, 42nd 1976 அதே போல் வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது சட்டத்திருத்தம் 1978, ஓகேங்களா, இது ரெண்டு சட்டத்திருத்தமும் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பில் பல திருத்தங்களை வந்து இந்த ரெண்டு சட்டத்திருத்தத்தில் வந்து செஞ்சாங்க. அதனால் இதுலேருந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் வந்து வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை பார்லிமெண்ட் ஆன், ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். ஓகேங்களா, இது மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து இந்திய அரசில் வந்து சட்டங்கள் இயற்றதெல்லாம் வந்து என்றைக்கினோ வந்து கேட்பாங்க. இது வந்து தவறான ஒரு கொஸ்டின். சரிங்களா, தவறான கொஸ்டின் கிடையாது, ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்தாங்க. ஆனால் ஆன்சர் வந்து 12 அக்டோபர் 2005. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் அது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க பாருங்கள், டேட் ஆன் விச் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட்டப், ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா, டிசொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு லோக்சபா. ஓகேங்களா, லோக்சபா வந்து டிசொல்யூஷன் ஆகுது பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் கீழே வந்து குடியரசு தினம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இதுவும் வந்து தப்பான கொஸ்டின் ஆயிடுச்சு. நமக்கு வந்து தெரியணும் ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி. ஓகேங்களா, இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து முதல் கூட்டம் எல்லாரும் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கோம், டிசம்பர் 9, 1946. சரிங்களா, டேட் ஆன் விச் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் செட்டப், ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி என்னைக்கு வந்து அமைக்கப்பட்டதுன்னா 29 ஆகஸ்ட் 1947. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா வந்து எப்போ அப்படின்றது வந்து கேட்குறாங்க, 13th May 1952. ஓகேங்களா, டிசொல்யூஷன் ஆஃப் ஃபஸ்ட் லோக்சபா 1957. நமக்கு ரொம்ப ஈஸி, 1952 தான் வந்து முதல் லோக்சபா வந்து அமைஞ்சது, 5 வருஷம் கழித்து அதை வந்து கலைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து 1957 ஈஸியாக வந்து எழுதிடலாம். ஆனால் தமிழில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், த ஃபஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் ஆன் த லிங்குஸ்டிக் பேசிஸ். ஓகேங்களா, முதல் முதலாக மொழிவாரியில் வந்து மாநிலம் அமைக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திரா. சரிங்களா, அப்போ முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஆந்திரா, அதே போல் வந்து கர்நாடகாவில் சில இந்த மைசூர் பகுதி, அதே போல் கேரளாவில் இருக்கிற பகுதிகள், இது எல்லாமே சேர்ந்து மெட்ராஸ் ப்ரோவின்ஸாக வந்து இருந்தது. சரிங்களா, அதே போல் வந்து குஜராத்து, மகாராஷ்டிரா, இது எல்லாம் சேர்ந்து பாம்பேவாக இருந்திருந்தது. அதே போல் வந்து கல்கத்தாவாக இருந்தது. இது மாதிரி வந்து பெரிய பெரிய மாகாணங்கள் வந்து இருந்தது. மொழிவாரியாக வந்து கோரிக்கை ஏற்பட்ட போது 1953 வந்து முதன் முதலாக மொழிவாரியாக அமைக்கப்பட்ட மாநிலம் வந்து ஆந்திரா. சரிங்களா, இது வந்து ஜிகே கொஸ்டின். அதனால் வந்து ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களும் வந்து தங்களுக்கு வந்து ஒரு மாநிலம் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 1956 வந்து பல புதிய மாநிலங்கள் வந்து உருவாக்கினாங்க. சரிங்களா, இந்த 2 வருஷமாக வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து வந்து பார்க்கலாம், த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 இஸ் நாட் ரிலேட்டட் டு, கல்வி உரிமைச் சட்டம் என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும். இப்போ தான் பார்த்தோம் சட்டங்கள்லேருந்து எப்போவுமே வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ப்ரைமரி எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஆரம்ப கல்வி, கல்வித்தரம், இலவச கல்வி, உயர்கல்வி. ஓகேங்களா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட முக்கியமான நோக்கமே வந்து ஆரம்ப கல்வி வந்து தரமாகவும் இலவசமாகவும் வழங்கணும் அப்படின்றது தான். ஓகேங்களா, அப்போ வந்து சம்மந்தம் இல்லாதன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வி. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், த சேர்மன் ஆஃப் த 14th ஃபினான்ஸ் கமிஷன், 14வது இந்திய நிதிக்குழுவின் தலைவர் வந்து YV ரெட்டி. ஓகேங்களா, இப்போ 15வது வந்து NK சிங். சரிங்களா, இது மாதிரி வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் இதுலேருந்துலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டபிளைஸ்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் த மாடல் ஆஃப், இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது. இப்போ வந்து பார்க்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இப்போ நமக்கு இரு பார்லிமெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, எந்த நாட்டை பார்த்து அது மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை பார்த்து. ஓகேங்களா, ஏன்னா பிரிட்டிஷ் தான் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க, அதனால் நமக்கு ரொம்பவே வந்து ஃபெமிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவங்களுடைய ஆட்சி முறை, அதனால் அவங்கள அந்த நாட்டில் இருக்கிற மாதிரியே பாராளுமன்றத்தை
இந்தியாவிலேயும் வந்து அமைச்சாங்க, ஓகேங்களா? அதே போல் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அதிகமான பவர்ஸ் அது மாதிரிலாம் வந்து அமைச்சாங்க, சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இன் விச் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் த ரெகக்னைஸ்டு 22 லாங்குவேஜஸ் ஹஸ் பின் இன்க்ளூடட். அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன? இப்போ தான் பார்த்தோம் இந்த அட்டவணைகள்லாம் வந்து முக்கியம், 8வது அட்டவணை, சரிங்களா? 8வது அட்டவணையில் தான் வந்து இந்த 22 மொழிகள் வந்து இந்தியாவோட அஃபிஷியல், ஓகேங்களா, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு வந்து சொன்னாங்க, ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜ், சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்வருபவனற்றுள் மாநில பட்டியலில் இடம் பெறாதது எது? போலீஸ், பப்ளிக் ஆர்டர், பிரிசன்ஸ், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், காவல்துறை, பொது அமைதி, சிறைச்சாலை, குற்றவியல் விதி. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் மாநில பட்டியல், அதே போல் மத்திய பட்டியல், அதே போல் வந்து பொதுப்பட்டியல், இது மாதிரி மூணு பட்டியல் வந்துருக்கு. இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்றது வந்து பொதுப்பட்டியல், சரிங்களா? மற்ற மூணும் வந்து மாநிலத்தில். இப்போ போலீஸ்க்கு வந்து அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்கா மாநில அரசுக்கிட்ட இருக்கான்றது நமக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம ஆர்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் வந்து அதில் எல்லா பவர்ஸும் இருக்குது. ஆனால் வந்து போலீஸ் எடுத்துக்கிட்டோம்னா மாநில அரசுக்கு தான் வந்து சட்டங்கள் இயற்ற உரிமை இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் வந்து மத்திய அரசுக்கும் உரிமை இருக்குது, மாநில அரசுக்கும் உரிமை இருக்குது, சரிங்களா? அது வந்து பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். அடுத்த கொஸ்டின், த ஐடியா தட் இந்தியன் ஷுட் ஹாவ் த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி டு ஃப்ரேம் ஏ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் இனிஷியேட்டட் பை. இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதன் முதலில் கூறியவர் வந்து எம்என் ராய், ஓகேங்களா? இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் முதல்ல வந்து இருக்கும், சரிங்களா? எம்என் ராய் அப்படின்றவர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு முதல் முதல்ல சொன்னவர், சரிங்களா? அடுத்து வந்து பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் கரெக்ட். செயற்துறை நீதிபதி தொடர்பாக கீழ்கண்ட எந்த கூற்று வந்து சரியானதல்ல? செயற்துறை நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துடன் கலந்தாலோசித்து மாநில அரசால் நியமிக்கப்படுகிறார். செயற்துறை நீதிபதிகள் மாவட்ட நீதிபதிகளுக்கு துணை நிலையில் உள்ளவர்கள். செயற்துறை நீதிபதியால் பிறப்பிக்கப்படும் உத்தரவு உயர்நீதிமன்ற மறு ஆய்வு வரம்புக்கு எல்லைக்கு உட்படாது, ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர் குவாசி ஜுடிஷியல். செயற்துறை நீதிபதிகள் நீதித்துறை போன்ற பணியில் உள்ளோர். இதில் வந்து எந்த கூற்று வந்து சரியானதல்லன்னு கேட்குறாங்க, மூணாவது, சரிங்களா? அது வந்து அவங்களுடைய வரம்புக்குள்ளேயும் வந்து வரும், சரிங்களா? சேர்மேன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் முதல் தலைவர் வந்து காகா காலேல்கார், ஓகேங்களா? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இது மாதிரி முதல் இது யார் அது மாதிரிலாம் கேட்பாங்க, ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், விஜிலன்ஸ் கமிஷன், அதனால் அதெல்லாம் படிச்சுக்கணும், சரிங்களா? சேலரி அண்ட் அலோயன்சஸ் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டிவ்ஸ் ஆர் கிவன் பை. அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வந்து வழங்குவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும், சரிங்களா? ஏன்னா அரசு வழக்கறிஞர் அப்படின்றவர் வந்து மத்திய அரசுக்காகவும் அதே போல் வந்து மாநில அரசுக்காகவும் வந்து வாதாடுறவர், அவருக்கான சம்பளத்தை வந்து இந்த நீதிமன்றம் வந்து கொடுக்காது, சரிங்களா? யாருக்காக வாதாடுறாங்களோ அவங்க தானே வந்து கொடுக்கணும், அதனால் மத்திய அரசும் இல்லைனா மாநில அரசு தான் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? அக்கார்டிங் டு த 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், மெட்ரோபாலிட்டன் ஏரியா மீன்ஸ். 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் பெருமாநகராட்சி பகுதி என்பது அண்ட் ஏரியா ஹேவிங் ஏ பாப்புலேஷன் ஆஃப் 10 lakhs ஆர்மோர், 10 லட்சம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி தான் வந்து. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 74வது சட்ட திருத்தம் வந்து நகர்ப்புறங்களில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஏற்படுத்துது, ஓகேங்களா? அர்பனில் லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது, 10 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருந்தால் அதை சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக் ஆயுக்தா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபர்ஸ்ட் இன். லோக் ஆயுக்தா அமைப்பு முதல் முதலாக நிறுவப்பட்ட மாநிலம். நம்ம முன்னாடியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு, ரிப்பீட் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, மகாராஷ்டிரா, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதே போல் திரும்பி வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஒரு கேள்வி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜி வி கே ராவோ கமிட்டி, எல் எம் சிங்வி கமிட்டி, இது போல் வந்து பஞ்சாயத்து ராஜை வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு பல கமிட்டிகளை வந்து மத்திய அரசு வந்து அமைச்சாங்க. அந்த ஒவ்வொரு கமிட்டியும் வந்து என்னென்னலாம் பரிந்துரைத்தாங்க அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? எப்போவுமே வந்து கொஸ்டின் வந்து வரும், இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும், ஓகேங்களா? த சேர்மன் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி கேன் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் 6 இயர்ஸ் ஆர் டில் த ஏஜ் ஆஃப் டேஷ் விச் எவர் இஸ் இயர்லியர். மத்திய தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது எந்த வயது, இவற்றில் எது முதலில் வருகிறதோ அதன்படி, ஓகேங்களா? 65 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து சேர்மனாக வந்து இருக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். கிராம பஞ்சாயத்துக்களை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை. நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் இந்த அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைன்றது வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? அரசாங்கத்துக்கு வந்து என்னென்னலாம் கடமைகள் இருக்குது அப்படின்றத வந்து
அரசியலமைப்பு வந்து தெளிவாக வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஆர்டிக்கல் 40 பிரிவு 40 வந்து பஞ்சாயத்துக்களை வந்து உருவாக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து கொஸ்டின், சரிங்களா. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21 அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ரைட் டு லைஃப் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி 21 மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பில்லாதது, ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் 21 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், வாழ்வதற்கான அடிப்படை உரிமை, சரிங்களா. வாழ்வதற்கு அடிப்படை உரிமை. இந்த மாதிரி கேசஸ், ஓகேங்களா, கோர்ட்டில் வந்து ஒவ்வொரு முறை கேசஸ்லாம் வந்து நடக்கும், அந்த கேஸில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப இந்திய அரசியலமைப்பில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதனால் வந்து இந்த கோர்ட்டில் முக்கியமாக நடந்த சில கேசஸ்லாம் வந்து தெரியும். இந்த மேனகா காந்தி, கோபாலன் கேஸு, அதே போல் வந்து இந்த இது இன்னும் நிறைய இருக்குது, இந்திரா காந்தி கேஸ் இது மாதிரிலாம் கேஸ் இருக்குது. இதில் எது வந்து தொடர்பு இல்லைன்னு கேட்குறாங்க, எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் மற்றும் இந்திய ஒன்றியத்துக்கு இடையே நடந்த அந்த கேஸ், சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். இன் இந்தியா த ஃபஸ்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 வாஸ் டிக்ளேர்ட் இந்த இயர். இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதன் முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு 1962, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து மூணு வகையான எமர்ஜென்சி வந்து இருக்குது, ஓகேங்களா. நேஷனல் எமர்ஜென்சி, அதே போல் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அதே போல் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நிதி நெருக்கடி வந்தால், அதே போல் வந்து மாநிலத்தில் வந்து நெருக்கடி ஏற்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. அதே போல் வந்து தேசிய அளவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போரோ இல்லைனா வந்து ஏதாவது கலவரங்கள் நடத்துறது இல்லைனா ஒரு பேரழிவு அது மாதிரிலாம் வரும்பொழுது இந்த நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஏற்படுத்துவாங்க. இந்த ஆர்டிகல் 352 1962 தான் முதன் முதலாக வந்து இதை அமல்படுத்துகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1962 தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் வந்து போர் வந்தது, சரிங்களா. அதனால் அப்போ உருவாக்கம் தான் வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் எமர்ஜென்சி, சரிங்களா. அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 170 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அரசியலமைப்பு சட்ட விதி 170 படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது நாட் மோர் தென் 500 அண்ட் நாட் லெஸ் தென் 60, ஓகேங்களா. 500 மிகாமலும் 60 குறையாமலும் இருக்கலாம், ஓகேங்களா. ஆர்டிக்கல் 170 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து அதிகபட்சமாக 500 எம்எல்ஏஸ் வந்து இருக்கலாம், குறைஞ்சபட்சமாக வந்து 60 எம்எல்ஏஸ் வந்து இருக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து நம்ம கோவாலெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான எம்எல்ஏஸ் தான் வந்திருப்பாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 400 எம்எல்ஏஸ் வந்து இருப்பாங்க, சரிங்களா. அதுக்கான ஒரு லிமிட்டை வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஆர்டிக்கலில், சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷன் வாஸ் கிரியேட்டட் இன் 1955 பை த 1955 நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை வந்து உருவாக்கியது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபியர்ஸ், உள்துறை அமைச்சகம், சரிங்களா. சர்க்காரியா கமிஷன் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங். இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1983, ஓகேங்களா. இந்த 1983 உருவாக்கப்பட்ட இந்த சர்க்காரியா கமிஷன்றது ரொம்ப முக்கியம், சரிங்களா. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற உறவு பற்றி சில ப்ரொபோசல்ஸ் கொடுக்கறதுக்காக இதை வந்து உருவாக்குனாங்க. இது எப்பவுமே இதிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, சரிங்களா. இந்த குரூப் 2 மெயின்ஸில் கூட இதிலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, அதே போல் குரூப் 1லேயும் வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பொதுநல வழக்கு பற்றிய கீழ்கண்ட எந்த கூற்று வந்து உண்மை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எ பெட்டிஷன் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல்டு பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் மே நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அன் அப்ரோப்ரியேட் ஹைகோர்ட். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்ற இயலும், உச்சநீதிமன்றம் நினச்சா அதை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றலாம், சரிங்களா. ஹூ வாஸ் த ரூலர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் 1940? 1940 ஜம்மு காஷ்மீரின் ஆட்சியாளராக இருந்தவர் வந்து மகாராஜா ஹரிசிங், ஓகேங்களா. மகாராஜா ஹரிசிங் வந்து இருந்தார். இது வந்து இந்த பேர் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஏன்னா ஜம்மு காஷ்மீரை வந்து இந்தியாவோட இணைச்சவர் வந்து இவர் தான், சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். An article without which the Indian Constitution would be nullity, I would not refer to any other article except Article 32. It is the very soul of the Constitution and the very heart of it, ஓகேங்களா. இவ்விதி வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குவதுன்னு சொன்னவர் வந்து அம்பேத்கர். ஆர்டிகல் 32 வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இந்த அடிப்படை உரிமைகளில் நமக்கு ஏதாவது ஒரு உரிமை வந்து பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி நம்ம நேரடியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லைனா ஹைகோர்ட்டுக்கோ வந்து போய் நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியும், ஓகேங்களா. மக்களுக்கான உரிமையை வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஆர்டிக்கல். அதனால் இதை தான் வந்து சோல் அண்ட் ஹார்ட்னு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்கார், ஓகேங்களா. இதே மாதிரி வந்து ஒரு உன்னதமான பண்புன்ட்டு ஆர்டிக்கல் அந்த டைரக்டிவ் பிரின்சிபலை வந்து சொல்லியிருப்பார் அம்பேத்கர், சரிங்களா. த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வாஸ் எனக்டட் இன் த இயர்.
பிரசவ கால பயனுறு சட்டம் இயற்றப்பட்ட வருடம் வந்து 1961. சரிங்களா, இது மாதிரி பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்கறது, அதே போல் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள்லாம் செய்கிறதுலாம் இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி சட்டங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், ஒரு க்வெஸ்சன் வந்து வருது. சரிங்களா, அடுத்து, இன் அவர் கான்ஸ்டியூஷன் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி. அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்னா ஜெர்மனியில். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் எந்தெந்த நாட்டிலேருந்து எது எதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து இந்த அரசியலமைப்பில் சேர்த்துருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். இது போல் எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து முடக்கி வைக்கிற உரிமை வந்து அரசுக்கு வந்து இருக்குது, அது ஜெர்மனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கோஸ்லா கமிஷன் வாஸ் எஸ்டப்ளைஸ் டு ரீ இன்வெஸ்டிகேட் த டெத் ஆஃப் ஹூம். கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறுவிசாரணை செய்ய உருவாக்கப்பட்டதுன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா, ஆர்டிகல் 132 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித். இந்திய அரசியலமைப்பின் 132வது விதி எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இன் கான்ஸ்டியூஷனல் கேசஸ். அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பெல்லை பற்றி. ஓகேங்களா, விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எனேபிள்டு டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி டு ஓட் இன் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் 70. சரிங்களா, இது போல் இந்த சட்ட திருத்தங்கள் முக்கியமான சட்ட திருத்தங்களும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த 42, 44 இது போல் சட்ட திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்கணும். இங்கே வந்து டெல்லியில் பாண்டிச்சேரி இது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் இங்கே சட்டமன்றம் வந்து இருக்குது. முன்னாடியே ஒரு கொஸ்டினில் வந்து ரிப்பீட் ஆயிருந்தது, அந்த சட்டமன்றத்துக்குன்னு வந்து எம்எல்ஏஸ்லாம் வந்துருக்காங்க. முதல்ல அவங்களாம் வந்து ஓட்டு போட முடியாத மாதிரி இருந்துச்சு, அவங்க வந்து ஓட்டு போடுறது வந்து இந்த 70வது சட்ட திருத்தம் மூலமாக. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மறுபடியும் வந்து இந்த பிரிவுகள் தான் வந்து கேட்குறாங்க. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஆளுநர், முதலமைச்சர், மேலவை, சட்டசபை, இதெல்லாம் எந்தெந்த விதிகள்னு கேட்குறாங்க. கவர்னர் வந்து ஆர்டிகல் 153. ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் 163, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து 171, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து 170. சரிங்களா, இது மாதிரி எல்லா விதிகளும் நம்ம படித்தோம் அப்படின்னா தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், திரும்பி வந்து பழைய சட்டங்கள் வந்து கேட்டிருக்காங்க. சாரதா ஆக்ட், ஈக்குவல் பே ஆக்ட், பிளாக் போர்டு ஆக்ட், அதே போல் வந்து 20-point ப்ரோக்ராம், 20 point, இந்த 20 அம்ச திட்டமன்றம் வந்து உருவாக்குனது வந்து இந்திரா காந்தி. ஓகேங்களா, அது தெரிஞ்சாலே போதும், டி வந்து 3, மற்ற எதுவுமே வந்து தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. சாரதா சட்டம் வந்து 1929. ஓகேங்களா, இம்மா திருமண வயதை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், இன் விச் ஆர்டிக்கல் மேக் ப்ரொவிஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த லா ஆஃபீஸர் அட்டர்னி ஜெனரல் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குறைஞர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கின்றார்னா 76வது சட்டத்திருத்தபடி அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா, தலைமை வழக்கறிஞரை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி விதிகளும் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் த ரைட் டு எஜுகேஷன். ஓகேங்களா, இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் 1 April 2010. ஓகேங்களா, 2010 தான் வந்து இந்த கல்வி உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. பாருங்கள், சட்டங்கள் வந்து எப்பவுமே க்வெஸ்சன் வந்து வருது. வென் வாஸ் த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் பாஸ்ட், உரிமை பணிச்சட்டம் லோக் அதாலத் எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னா 1987. திரும்பியும் ஒரு சட்டத்திலேருந்து ஒரு க்வெஸ்சன், லோக் அதாலத் ஆக்ட் வந்து 1987. நீதிமன்றங்களுக்கு போகாமல் முன்கூட்டியே வந்து பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கிறது தான் வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபைண்ட் அவுட் த ராங் ரூல்ஸ் ஆஃப் த நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடி பற்றிய தவறான விதியை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நோ அதர் ஃப்ளாக் ஷுட் பி பிளேஸ்ட் ஹையர் தென் இட் நார் ஷுட் எனி ஃப்ளாக் டு பி பிளேஸ்ட் இட்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா, வேறு எந்த ஒரு கொடியும் நம்ம தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாக பறக்க விடக்கூடாது அப்படின்றது விதி தான் வந்து தவறானது. சரிங்களா, ஆர்டிகல் 41 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் சட்ட விதி 41 சொல்கிறது வேலைக்கு உரிமை. நம்ம வந்து முதலே பார்த்தோம் ஆர்டிகல் 40 வந்து பஞ்சாயத்துக்களை வந்து அமைக்கணும், அதே போல் 41 வந்து வேலைக்கு செல்கிறதுக்கான உரிமையை வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கிறது, ரொம்ப முக்கியம். த ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத்தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறதுனா 63வது சட்டப்பிரிவு. ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன் வருது பாருங்க. அடுத்து பார்க்கலாம், வெதர் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஹஸ் த பவர் டு டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதானா இருக்குது. ஓகேங்களா, சிலர் வந்து இது மோஸ்ட்லி எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க, இது வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும், இப்போ ஒரு கட்சிக்கு வந்து பெரும்பான்மை வந்து இழந்துடுச்சு அப்படின்னா சிஎம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் கவர்னர்கிட்ட போய் பரிந்துரைப்பார், இது மாதிரி சட்டமன்றத்தை வந்து கலைச்சிடுங்க, திரும்பியும் வந்து தேர்தல் நடத்துறதுக்காக வந்து கலைச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கவர்னர் வந்து கலைச்சிடுவார். ஓகேங்களா, அவருக்கு வந்து உரிமை
ஸ்டேட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற உரிமை வந்து சிஎம்க்கு வந்து இருக்குது, கலைக்கிற உரிமை வந்து கவர்னருக்கு இருக்குது. சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரோ இல்லைனா நம்ம நியூஸ் பார்க்கும்போதே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். சரிங்களா, இந்த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட், இஃப் த ஸ்பீக்கர் அட்மிட்ஸ் நோட்டீஸ் ஆஃப் த மோஷன் பட் நோ டேட் இஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன், நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரும் தீர்மானத்தின் பெயர் என்ன? கொஸ்டின்லேயே வந்து ஆன்சர் இருக்குது, நோ டே எட் நேம்டு மோஷன், தேதி இல்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் வாஸ் இனிஷியேட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப், பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவின் பரிந்துரைனா எல்எம் சிங்வி அப்படின்ற கமிட்டி. ஓகேங்களா, இது இப்போ தான் முன்னாடியே பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜ் சம்மந்தப்பட்டு அமைக்கப்பட்ட எல்லா கமிட்டி, இந்த ஜி வி கே ராவோ, அசோக் மேத்தா, பல்வந்த் ராய், இது எல்லாமே வந்து முக்கியம். சரிங்களா, விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ட் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பவர் டு த சுப்ரீம் கோர்ட், பின்வரும் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறதுனா ஆர்டிகல் 136. திரும்பிய விதிகள்லேருந்து ஒரு கேள்வி, இன் இந்தியா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ், இந்திய நிதி புனராய்வு அதிகாரம் வரையறைக்கு உட்பட்டது ஏனெனில் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம். ஓகேங்களா, இதை வந்து நல்லா இதை வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீதிமன்றத்துக்கும் எல்லா பவர்ஸும் நம்ம கொடுத்துடல. ஓகேங்களா, அதே போல் சட்டமன்றத்துக்கும் வந்து எல்லா பவர்ஸும் கொடுத்துடல, அதே போல் வந்து இந்த கவர்மெண்ட், ஓகேங்களா, கவர்மெண்ட்டுக்கும் வந்து எல்லா பவரும் வந்து நம்ம கொடுத்துடல, அதாவது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், அதே போல் வந்து ஜுடிஷியரி, இந்த நீதித்துறை, அதே போல் சட்டமன்றத்துறை, இது மாதிரி எல்லா துறைகளுக்கும் நம்ம முழு அதிகாரத்தை வந்து கொடுத்துடல. ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டான அதிகாரம் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த நீதிமன்றங்களுக்கும் வந்து அவங்களோட அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, எதனாலன்னு பார்த்தா நம்மளுடைய அரசியலமைப்பு தான் இவங்க எல்லாரை விட உயர்வானது. சரிங்களா, ஆனால் வந்து நம்ம பிரிட்டனில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யுனைடெட் கிங்டமில் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பார்லிமெண்ட்டுக்கு தான் எல்லா பவர்ஸ், பார்லிமெண்ட்டு கீழே தான் அங்கே கான்ஸ்டியூஷனே, ஆனால் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு கீழே தான் வந்து பார்லிமெண்ட்டு. சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட்டட் பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 18 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இந்திய அரசியல் சட்ட விதி 18 கீழே வந்து பாரத ரத்னா, பத்மஸ்ரீ விருதுகள்லாம் கொடுக்கலான்னு உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய முக்கியமான ஆர்டிகல் 18 நோக்கமே அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா, யாருக்கும் வந்து எந்த டைட்டில்ஸும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுது, ஆனால் அதில் விதிவிலக்காக இதை உருவாக்கினாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், The word secularism was inserted in the preamble of the constitution after Supreme Court of India observed secularism as the basic feature of the constitution. மத சார்பின்மை என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மத சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றுன்னு கூறிய ஆண்டு 1973. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற முக்கியமான இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து எந்த வருஷம் அப்படின்றதும் தெரியணும், 1976 இந்த மத சார்பின்மை அப்படின்ற வார்த்தையை வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து 1973 இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ப்ரொவைடட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் ஆர்டிகல் 370 லிமிட்ஸ் பார்லிமெண்ட் டு எனக்ட் லாஸ் ரிலேட்டிங் டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது பட்டியல் 1 மற்றும் 3. ஓகேங்களா, 7வது அட்டவணையில் 1லையும் 3லையும். சரிங்களா, The ideals of liberty, equality, fraternity enshrined in the preamble of the Constitution of India were adopted under the inspiration from the சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுகளாக இருந்தது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா, ஃப்ரெஞ்சில் தான் வந்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், அதே போல் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைங்க வந்து உருவாச்சு. சரிங்களா, இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த நாட்டிலேருந்து எது எது எடுத்தாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த கொஸ்டின் வந்து எத்தனை முறை அது மாதிரி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அடுத்து பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் ரிலேட்டட் டு த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிராண்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 275 அண்ட் 282 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அலாகேஷன் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 282 இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கேபினெட் கமிட்டி. அதாவது வந்து இதில் வந்து எது வந்து சரியில்லைன்னு கேட்குறாங்க, விச் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா, ஆர்டிகல் 275-282 பற்றி சொல்கிறாங்க, ஆர்டிகல் 282 வந்து அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் மானியங்களை வந்து வழங்கலாம் அப்படின்றதான் வந்து தவறானது. இந்த 275 இந்த 282 அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா, 275ன்றது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவ்வளோ காசை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்றது, 282 வந்து அரசாங்கம் வந்து எதுக்காக வேணால் வந்து செலவு பண்ணலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஓகேங்களா,
அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஒரு பொலிட்டிக்கல் இதுலேருந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ் சங்மா, பாலயோகி, மனோகர் ஜோஷி, சோம்நாத் சட்டர்ஜி. ஓகேங்களா, இதில் வந்து சோம்நாத் சட்டர்ஜி வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து சபாநாயகராக இருந்திருக்காரு. முன்னெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோம்நாத் சட்டர்ஜி அப்படின்றவர் வந்து சபாநாயகராக இருந்திருக்காரு. அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து சேர்ந்தவர். அது தெரிஞ்சால் ஓரளவுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ண முடியும், சரிங்களா. அடுத்து வந்து மனோகர் ஜோஷி வந்து சிவசேனா வந்து சேர்ந்தவர், சரிங்களா. அதே போல் வந்து பாருங்கள், பாலயோகி அப்படின்றவர் வந்து தெலுங்கு தேசமும், சங்மா வந்து காங்கிரஸையும் வந்து சேர்ந்தவர். ஓகேங்களா, இந்திரா காந்தியோட காங்கிரஸில் வந்து சேர்ந்தவர். அடுத்து, விச் பர்சன்டேஜ் ஆஃப் டவுன் ட்ராடன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இன் ப்ரைவேட் ஸ்கூல் ஆஸ் பர் ரைட் டு எஜுகேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் கல்வி அறிவு உரிமை சட்டத்தில் வந்து எத்தனை சதவீதம் நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து தனியார் பள்ளியில் கொடுக்கணும்னா 25%. ஓகேங்களா, இப்போ வந்து 100 பசங்க இருக்கிறாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்றாங்கன்னா அதில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏழை ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இருக்கணும். ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையான எல்லா அந்த சில ஃபீஸையும் வந்து கவர்மெண்ட்டே வந்து கட்டிடும். என்ன தான் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு கட்டும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம ரைட் டு எஜுகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன், இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர், பலமுறை ரிப்பீட் ஆகிற கொஸ்டின், டாக்டர் பிஆர் அம்பேத்கர், சரிங்களா. விச் இயர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லோயர் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 to 18. எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வாக்குரிமை வயதை வந்து 21 to 18 குறைச்சாங்க? இது நம்ம முன்னாடியே பாலிட்டி வீடியோ கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். 61வது சட்ட திருத்தன்படி 21 வயசு இருந்ததை வந்து 18 வயசாக வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 1988. இதெல்லாம் முக்கியமான சட்ட திருத்தங்கள். ஆர்டிகல் 63 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 63 குறிப்பிடுவது. முன்னாடியே இந்த கொஸ்டின் வந்து வந்துச்சு, இப்போ திரும்பிய ரிப்பீட் ஆகிருப்பாருங்க. துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன் அப்படின்ற அமைப்பு இருந்துச்சு, அதை கலைச்சிட்டு தான் வந்து நிதி ஆயோக் அப்படின்றத வந்து உருவாக்குனாங்க. அதனுடைய தலைவர் வந்து யாருன்னா வந்து பிரதமர். ஓகேங்களா, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த விரிட் ஆஃப் ஆபஸ் கார்பஸ், ஓகேங்களா, ஆட்கொணர் நீதி பேராணை என்பது வந்து டு சேஃப் கார்டு பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை வந்து பாதுகாத்தல். இந்த ஆபஸ் கார்பஸ்னால் ஆட்கொணர்வு. ஓகேங்களா, இப்போ வந்து சட்டத்துக்கு புறம்பாக வந்து போலீஸோ இல்லை வேறு யாருனா வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிறதுக்காக இருக்கிறது தான் வந்து இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் 32 பார்த்தோம் இல்லைங்களா, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் வந்து இதெல்லாம் சொல்லி. அடுத்து பாருங்க, ஈஸியான கொஸ்டின், ராஜ்பவன், ராஷ்டிரபதி பவன், இம்பீச்மெண்ட், லெப்டினன்ட் கவர்னர். ஓகேங்களா, நமக்கு வந்து இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல படிச்சாலே தெரியும், ராஜ்பவன் அப்படின்றது வந்து கவர்னரோட மாளிகை, சரிங்களா. ராஷ்டிரபதி பவன்றது வந்து குடியரசுத் தலைவரோட மாளிகை. இம்பீச்மெண்ட் அப்படின்னா வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ராஜ துரோக விசாரணை. இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்பட்டார்னா அவரை வந்து பதவியிலிருந்து தூக்குறது. ஓகேங்களா, அது வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து யூனியன் டெரிட்டரி, ஸ்டேட்ஸில் வந்து கவர்னர் இருப்பாங்க, லெஃப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநர்கள் வந்து யூனியன் பிரதேசத்தில் இருப்பாங்க, சரிங்களா. இப்போ வந்து நம்ம அதிகமாக புதுச்சேரியில் இருக்கிற துணைநிலை ஆணைய ஆளுநர் வந்து கிரண் பேடி பற்றி தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா, அது மாதிரி தெரிஞ்சால் கூட இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அடுத்து, த எலெக்ஷன் ப்ராசஸ் அட் த ஸ்டேட் லெவல் இஸ் சூப்பர்வைஸ்டு பை, மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் ஆணையாக வந்து மாநில அளவில் வந்து இந்தியா அளவில் வந்து, ஓகேங்களா, தேசிய லெவலில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறவர் அவர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். மாநில அளவில் வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர், சரிங்களா. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டெயின்ஸ், இந்திய அரசியலமைப்பு டேஷ் கொண்டுள்ளது, மொத்தம் வந்து 22 பகுதிகள், அதே போல் வந்து 22 பார்ட்ஸ், அதே போல் 449 ஆர்டிகல்ஸ், 449 ஷரத்துகள், 12 அட்டவணை. ஓகேங்களா, முதல்ல வந்து இவ்வளோ இது கிடையாது, 365 ஆர்டிகல் தான் வந்து, 395 ஆர்டிகல் தான் வந்து இருந்தது, இப்போ 449. ஏன்னா பல சட்ட திருத்தங்கள்னால நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. அதே போல் 10 ஷெடியூல்ஸ் வந்துருந்துச்சு, இப்போ 12 ஷெடியூல் வரைக்கும் வந்துடுச்சு, சரிங்களா. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச், இருக்குங்க, பின்வருவனற்றுள் பொருந்தாது எது, அசாசினேஷன் ஆஃப் காந்திஜி, காந்தியடிகள் படுகொலை, ஜனவரி 30, 1948, நமக்கு தெரியும், ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் தெரியும், சுதந்திர தினம் தெரியும், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் ஆந்தம், தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல். நாம் பாலிட்டி கிளாஸ்லேயே வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம், ஜனவரி 24, 1950, சரிங்களா, இதுதான் வந்து தவறானது இங்கே கொடுத்துருக்காங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு, பின்வருவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது? பிரசிடென்ட், கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் பாதுகாவலர், சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை த கவர்னர், சுப்ரீம் கோர்ட், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், நேஷனல் ஆந்தம், பக்கிம் சந்திர சட்டர்ஜி. எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. தேசிய கீதம் வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி கிடையாது, ஓகேங்களா. அவர் பாடினது வந்து வந்தே மாதரம், தேசிய பாடல், ஓகேங்களா. தேசிய கீதம் வந்து ரவீந்திரநாத் தாகூர், ஓகேங்களா. உச்ச நீதிமன்றம், ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், சிறப்பான அடையாளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து தவறு. குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலர் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்போட பாதுகாவலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், சரிங்களா. குடியரசுத் தலைவர் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை கவர்னர். இது வந்து நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கணும். நாம் யாருக்கு ஓட்டு போடுறோன்னா நம்ம எம்எல்ஏஸ்க்கு தான் ஓட்டு போடுறோம், சிஎம்க்கு ஓட்டு போடுறது கிடையாது, ஓகேங்களா. அந்த எம்எல்ஏல எந்த கட்சிக்கு வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அவங்கள ஒருத்தரை வந்து சிஎம்மாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அவரை வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆர் செட்டப் இன் டேஷ் டை சிஸ்டம். நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளனா? மூன்று, ஓகேங்களா. மத்தியில், மாநிலத்தில், அப்புறம் வந்து மாவட்டத்தில், ஓகேங்களா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்த கன்சியூமர் கோர்ட் பற்றி. முன்னாடியே ஒரு க்வெஸ்டின் வந்தது, திரும்பியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் ஆன் 5th January 1966 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப். 1966 ஜனவரி திங்கள் 5ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட இந்திய நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் வந்து மொரார்ஜி தேசாய், ஓகேங்களா. த சுப்ரீம் கோர்ட் இந்த இந்தியன் யூனியன் ஹஸ் மோர் பவர்ஸ் தென் எனி அதர் சுப்ரீம் கோர்ட் இன் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொன்னவர் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், ஓகேங்களா. இது மாதிரி யார் ஏதாவது ஒரு முக்கியமான வரிகள் சொன்னாலும் அது கேட்பாங்க. முன்னாடி அம்பேத்கர் சொன்னதை பற்றி சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து கிருஷ்ணசாமி ஐயர் சொன்னதை வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி க்வெஸ்டினும் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் 2 ஸ்டேட்மெண்ட். இரண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கருத்து காரணம், அதில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா, தீஸ் ஆர் த ரெட்ரஸல் ஆஃப் சிட்டிசன் கிரீவன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன, ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஏ. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச், ஓகேங்களா. ஆர்டிகல் 155 ரிமூவல் ஆஃப் கவர்னர், ஓகேங்களா. ஆளுநர் பதவி நீக்கம். நாம் வந்து அப்படி பார்த்தா எல்லா விதிகளும் வந்து படிச்சிருந்தா தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும், சரிங்களா. அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ வித் ரிகார்ட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட். அரசாங்கம் ஏற்படுத்துவது குறித்து கீழ்கண்ட எந்த குற்று உண்மை? இது வந்து குரூப் டூவில் வந்து இந்த குரூப் 2A இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரும் அதே போல் நியூஸ்லாம் வந்து அதிகமாக வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். தேர் இஸ் நோ ரிட்டர்ன் ரூல்ஸ் ஆன் இன்வைட்டிங் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பை த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி டு ஃபார்ம் த கவர்மெண்ட். இட் இஸ் ஏ கன்வென்ஷன். அறுதி பெரும்பான்மை பெற்ற கட்சியோ அல்லது அதற்கு அடுத்த இரண்டாவது நிலையம் இருக்கும் கட்சியோ அரசாங்கத்தை அமைக்கும் என்று எந்த ஒரு எழுத்து வடிவிலும் விதி கிடையாது, ஓகேங்களா. இப்போ வந்து எந்த ஒரு கட்சிக்கும் வந்து பெரும்பான்மை வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கவர்னர் வந்து யாரை வந்து ஆட்சிக்கு அமைப்பார் அப்படின்றது இந்தியாவில் வந்து பல ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை, சரிங்களா. இப்போ கர்நாடகாவில் கூட பார்த்தோம் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் யோசித்தாலே தெரியும், எந்த ஒரு தெளிவான விதியும் அதுக்கு இல்லை, அதனால தான் இவ்வளோ குழப்பங்கள் வந்து இருக்குது, சரிங்களா. த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்தது 1976, ஓகேங்களா. திரும்பியும் பாருங்கள், சட்டங்கள்லேருந்து ஒரு க்வெஸ்டின். ஹூ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் இஸ் த எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் த ரூல்ஸ் கமிட்டி, ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி அண்ட் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. பின்வருவற்றுள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு, பொது நோக்கங்கள் மீதான குழு, பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் தலைவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சபாநாயகர், ஓகேங்களா. இப்போ வந்து நாம் முன்னாடியே பார்த்தோம், பாராளுமன்றத்துலேயும் சரி அதே போல் சட்டமன்றத்துலேயும் சரி, பார்லிமெண்ட்லேயும் சரி இல்லைனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி பல குழுக்கள் வந்து இருக்கும், சரிங்களா. அந்த குழுக்கெலாம் வந்து பல குழு தலைவராக வந்து சபாநாயகர் தான் வந்து இருப்பார், சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த சட்டத்திருத்தங்கள்னு கேட்டிருக்காங்க. 36, 13, 27, 56 சட்டத்திருத்தங்களில் உருவாக்கப்பட்ட இந்த மாநிலங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. 36வது சட்டத்திருத்தம் சிக்கிம், ஓகேங்களா. இந்த 1975 வந்து வரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தங்கள். அடுத்து வந்து 13 வந்து நாகாலாந்து, 27 வந்து மணிப்பூர், 56 வந்து கோவா, சரிங்களா. 56வது சட்டத்திருத்தம் முக்கியமானது, ஓகேங்களா. திரும்பியும் பாருங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன்லேயே வந்து க்வெஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆஸ் ரெக்கமெண்டட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து முக்கியமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1, 2, 4 தான் வந்து தே ஷுட் பி டைரக்ட்லி அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திற்கு பதில் அளிக்கக்கூடியவர்கள். இதுலேருந்தே வந்து தெரியுது லோக்பால் லோக் ஆயுக்தான்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு, சரிங்களா. அவங்க போய் எதுக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் அளிக்கணும், சரிங்களா. இப்போ அதுதான் வந்து தவறு, ஓகேங்களா.
த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் இன் ஆர்டிகல். எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துடன் உறவுகள் பற்றி சொல்லுதுன்னா 245லேருந்து 255. ஓகேங்களா, திரும்பி ஆர்டிக்கல் வந்து ஒரு கொஸ்டின். அடுத்து பார்க்கலாம், ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டிஸ் இந்திய அரசியலமைப்பு 25வது விதி ரைட் டு ரிலிஜியன். ஓகேங்களா, எந்த ரிலிஜியனானால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற உரிமையை வந்து உங்களுக்கு வழங்குது. சரிங்களா, சமய உரிமை. இப்போ தான் பார்த்தோம் இந்த அடிப்படை உரிமைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தோம் நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே, ஆர்டிகல் 14. ஓகேங்களா, ரைட் டு லைஃப்ன்றது 21. ஓகேங்களா, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது 300A. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் ரைட் டு ரிலிஜியன் வந்து 25. ஓகேங்களா, இது மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து ரொம்ப முக்கியம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபார்மலி ப்ரெஸ்கிரைப்டு டிவைஸ் அவைலபிள் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவற்றுள் முறை சார்ந்த கருவியாக இல்லாத வந்து இருக்கிறது வந்து 0 hour. ஓகேங்களா, ஏதாவது ஒரு அவசர விஷயத்தை வந்து விவாதிக்கணும் அப்படி சட்டமன்றத்துலேயோ இல்லை நாடாளுமன்றத்துலேயோ அப்படின்னா இந்த 0 hour அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது. சரிங்களா, அது வந்து ஒரு முறை சாராத ஒரு கருவி. ஓகேங்களா, த நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. ஓகேங்களா, எல்லாம் முக்கியமானது. அடுத்து பாருங்கள், திரும்பி அட்டவணைகள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4th ஷெடியூல், 7th ஷெடியூல், 11th ஷெடியூல், 8th. ஓகேங்களா, 4வது, 7வது, 11வது, 8வது. இதில் வந்து ரொம்ப முக்கியம் 8வது ஷெடியூல் வந்து எதுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், 22 லாங்குவேஜஸ். முன்னாடியே ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதே போல் 7th ஷெடியூல் அப்படின்றது வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேங்களா, மத்திய அரசு எது எதெல்லாம் சட்டம் ஃபார்ம் பண்ணலாம், அதே போல் மாநில அரசு எது எதெல்லாம் ஃபார்ம் பண்ணலாங்கிற அந்த பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கிறது வந்து இது B3. ஓகேங்களா, அது தெரிஞ்சாலே வந்து எழுதிடலாம். ஓகேங்களா, 4th ஷெடியூல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அலாக்டர் இந்த ராஜ்யசபாவில் வந்து எவ்வளோ சீட்ஸ் அப்படின்றது வந்து 4th ஷெடியூல். ஓகேங்களா, அடுத்து வந்து 11th ஷெடியூல், 11th ஷெடியூல் வந்து 73வது சட்டத்திருத்தம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் வாஸ் கால் த ரிவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அண்ட் இட் இன்ட்ரடியூஸ் த சேஞ்சஸ் இன் ப்ரியம்பிள் ஆஸ் மெனி அஸ் 53 ஆர்டிகல்ஸ் அண்ட் 7th ஷெடியூல். ஓகேங்களா, பின்வருவற்றுள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் வந்து அரசியலமைப்பு முகப்புரை அதே போல் 53 விதிகள் 7வது அட்டவணையெல்லாம் திருத்தம் கொண்டு வந்தது. நான் முன்னாடியே பார்த்தோம் 42வது சட்டத்திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம், 1973ல் பல சேஞ்சஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன் ஆர் மேட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் டு இம்ப்ரூவ் ரிலேஷன் பிட்வீன் பொலிட்டிக்கல் அண்ட் பர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாக சீர்திருத்த குழு அரசியல் மற்றும் நிரந்தர செயற்குழுவின் இடையே உள்ள உறவை மேம்படுத்த கீழ்கண்ட எந்த பரிந்துரைகளை செய்துள்ளது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. இதில் மாதிரி சிலதெல்லாம் கஷ்டமான கொஸ்டின்ஸோ வரும். இது வந்து 1, 2, 4, 5. ஓகேங்களா, அது அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் செக்ரட்டரி டு மினிஸ்டர் ஷுட் பி ஒன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தட் ஆஃப் மினிஸ்டர் டு செக்ரட்டரி ஒன் ஆஃப் லாயலிட்டி, செயலர் அமைச்சர்களுக்கு இடையேயான அலுவலக உறவு நம்பிக்கை மற்றும் விசுவாச அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லலை. சரிங்களா, இதெல்லாம் கஷ்டமானது. விச் இஸ் ஆர் கரெக்ட் ரிலேட்டட் டு ட்ரைபுனல்ஸ், தீர்ப்பாயங்கள் தொடர்பான சரியானவை எது, பார்ட் எத்தனாவது இந்திய அரசின் 15வது பகுதி தீர்ப்பாயங்களை வந்து விளக்குகிறது. ஆர்டிகல் 323A டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல், 323B வந்து ட்ரைபுனல் ஃபார் அதர் மேட்டர். ஓகேங்களா, நிர்வாக தீர்ப்பாயம் வந்து ஆர்டிகல் 323A. ஓகேங்களா, பிற இதுக்காக வந்து விஷயங்களுக்காக உருவாக்குறது வந்து 323B. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான ஒரு விதி. சரிங்களா, ஏன்னா ஆர்டிகல் 15th வந்து அது கிடையாது. ஓகேங்களா, சாரி, பார்ட் 15 வந்து ட்ரைபுனலுக்கு வந்து கிடையாது. அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி தான் வந்திருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேட்டர்ஸ் ஆர் விச் ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் த ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2/1 உறுப்பினர்களின் ஆதரவை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா 1, 2, 3. ஓகேங்களா, எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், எனி ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் 7th ஷெடியூல். அரசியலமைப்பில் வந்து திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா சில ரொம்ப முக்கியமான திருத்தங்களுக்கு வந்து மாநில அரசோட பர்மிஷனும் வந்து வேணும். சரிங்களா, பாதி ஸ்டேட்ஸோட இப்போ மொத்தம் 29 ஸ்டேட் இருக்குன்னா அதில் வந்து 14 ஸ்டேட்டுக்கு மேலே வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, பிரசிடென்ட்டுக்கு, அதே போல் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட், எனி ஆஃப் த லிஸ்ட் இன் 7th ஷெடியூல். ஓகேங்களா, 1, 2, 3. அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், மாநில சட்டமன்ற மேலவை ஒழிப்பு. இப்போ ஒரு மாநிலத்தில் மேலவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சட்டமேலவை, அதுக்கு எதுக்கு வந்து நம்ம மற்ற ஸ்டேட்ஸ்கிட்ட வந்து கேட்கணும். சரிங்களா, ஒரு சட்டமேலவை நம்ம கலைக்கணும்னா எதுக்கு தேவை, இதில் இருந்தே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், 4 வந்து கிடையாது அப்படின்ட்டு. சரிங்களா,
த செசஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் த இந்தியன் யூனியன் ஹாஸ் பின் பேர்டு பை, இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலம் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சட்டத்திருத்தம் வந்து 16வது சட்டத்திருத்தம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், த கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆடிட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப், இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் ஒரு எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதே போல் யூனியன் டெரிட்டரி, ஓகேங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுக்கெல்லாம் இவர் இந்தியாவோட தலைமை கணக்கு வந்து செய்ய முடியாது, சரிங்களா? அதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். 1, 2, 3. வாட் இஸ் த பெக்குலியர் நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஃபெடரேஷன், இந்திய கூட்டாட்சி வினோதத்தன்மை வந்து என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட், ஸ்ட்ராங் சென்டர், ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ், ஸ்ட்ராங் லோக்கல் பாடிஸ், வலுவான மத்திய அரசு, வலுவான மாநில அரசு, வலுவான உள்ளாட்சி அமைப்பு. நல்லா யோசித்து பார்த்தாலே தெரியும், இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி ஃபெடரேஷன் தான் சொல்லுவோம். ஃபெடரேஷனாக என்ன, மத்திய அரசுக்கு பவர்ஸ் இருக்கும், அதே போல் வந்து மாநில அரசுக்கு வந்து பவர்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஈக்குவலாக வந்து பவர் வந்து டிவைட் ஆகலை, ஓகேங்களா? மத்திய அரசு தான் கொஞ்சம் வலிமையான ஒரு நிலையில் வந்து இருக்குது. ஏன்னா மாநில அரசையே கலைக்கிற உரிமை வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னா வலுவான மையம், சரிங்களா? இது மாதிரி யோசிச்சோன்னா இதுக்கு ஈஸியாக வந்து தெரியும். அடுத்த கொஸ்டின், இன் விச் ஒன் ஆஃப் த கேஸ் பாஸ்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி, எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையது? முன்னாடியே பார்த்தோம், இது போல் வழக்குகள் கோர்ட்டில் இருக்கிற இந்த மாதிரி கேசஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மேனகா காந்தி வழக்கு, ஓகேங்களா? 1978. விச் ஆஃப் த ஷெட்யூல் டீல்ஸ் வித் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் யூனியன், பார்த்திங்கன்னா மறுபடியும் அட்டவணைகளை கேட்குறாங்க. மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை வந்து 7வது அட்டவணை, சரிங்களா? 8வது அட்டவணை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி சொல்கிறது, ஓகேங்களா? 7வதுல தான் நம்ம முன்னாடியே நிறைய முறை பார்த்தோம், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஒன், பின்வருவற்று சரியானதை தேர்வு செய்க. அதாவது ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது, சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறைமையை உடையது, சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையது, சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது, ஓகேங்களா? ஒரு கூட்டு குழுமமாக ஒரு சுதந்திர ஜனநாயகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஒரே ஒரு கட்சி மட்டுமே ஸ்ட்ராங் பவராக வந்து இருக்கலாம், ஓகேங்களா? ஒரே கட்சி மட்டுமே ஸ்ட்ராங் பவராக இருக்கலாம், அது கூட்டு குழுமமாக வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அதான் வந்து 1, 2, 4 ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன் கேன் பி அமெண்டட் பை த சிம்பிள் மெஜாரிட்டி, பாராளுமன்றம் வந்து சாதாரண பெரும்பான்மை மூலமாக எது எதெல்லாம் நிறைவேற்றலான்னு பார்த்தீங்கன்னா, மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள், பார்த்தீங்களா? இந்த சட்ட மேலவை வந்து எத்தனை முறை கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. த லோக்பால் பில் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இந்த லோக்சபா இன் விச் இயர், 1968. லோக்பால் மசோதா முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1968, சரிங்களா? இது போல் கொஸ்டினாக வந்து முக்கியம். வெர்மா கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் செட்டப் இந்த இயர், அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1999. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஸ்டேஸ் த வைஸ் பிரசிடென்ட் ப்ரொசீட்ஸ் ஓவர் த மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், எந்த விதி வந்து துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவான்னு சொல்கிறதுனா 89. நமக்கு தெரியும் வைஸ் பிரசிடென்ட்டு தான் வந்து ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டுருப்பார், ஓகேங்களா? மேலே வந்து உட்காந்துட்டு இருப்பவர் வந்து அவர் தான், ஓகேங்களா? அவர் என்ன தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் ராஜ்யசபாக்கு தலைவர் வந்து அவர் தான், சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆர்டிகல் 360 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித், இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நிதி நெருக்கடி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. முன்னாடியே பார்த்தோம், 352 வந்து தேசிய அளவில் ஏதாவது நெருக்கடி, ஓகேங்களா? வார் போர்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய கலவரம்னாலேயும் வருது. அதே போல் வந்து 356 வந்து மாநிலத்தில் வந்து எமர்ஜென்சி, ஓகேங்களா? மாநில அரசை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவாங்க. அடுத்து வந்து 360 வந்து நிதி நெருக்கடி, அரசாங்கத்தில் நிதியில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ வர்றது வந்து இந்த நிதி நெருக்கடி, ஆர்டிகல் 360, சரிங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ப்ராம்ப்டட் த இந்தியன் பார்லிமெண்ட் டு எனக்ட் 24th அமெண்ட்மெண்ட் பில், இந்திய பாராளுமன்ற 24வது சட்டத்திருத்தத்திற்கு காரணக்கர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு வந்து கோலக்நாத் கேஸ், ஓகேங்களா? திரும்பியும் பாருங்கள், கேஸ்லேருந்து கொஸ்டின் வருது. ஹூ இஸ் த 13th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கே ஆர் நாராயணன், இது மாதிரியும் வந்து கேட்குறாங்க. 13வது ஜனாதிபதி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் டு த ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்னர், ஓகேங்களா? மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல், ஓகேங்களா? கவர்னர் வந்து தேர்தல் மூலமாக வந்து வரவரது கிடையாது, சரிங்களா? அவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து தேர்தல், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டு, எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த மத்திய தேர்தல் ஆணையம், ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து நடத்துவாங்க. ஆனால் கவர்னருக்கெலாம் வந்து தேர்தல் கிடையாது, ஓகேங்களா?
திரும்பியும் பாருங்கள் ஒரு கொஸ்டினு. மேட்ச் த ஃபாலோயிங் கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, இது ரெண்டும் வந்து முக்கியமான கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி வந்து தமிழ்நாடு அரசு அமைச்ச கமிட்டி, ஓகேங்களா, மத்திய மாநில உறவுகளை வந்து சம்மந்தப்பட்டதுக்காக வந்த கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா, முதன்மையை திரும்ப பெறுதல், ஓகேங்களா. இது தெரிஞ்சாலே மற்றது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் போட்டுடலாம். கமிட்டிங்களும் வந்து முக்கியம். க்ரீமி லேயர் கான்செப்ட் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு, செழுமை அடுக்கினர். இப்போ க்ரீமி லேயர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், ஓபிசியில் வந்து க்ரீமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா. பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே வந்து முன்னேறி இருக்கிறவங்களுக்காக வந்து க்ரீமி லேயர் கான்செப்ட். ஓபிசியில் க்ரீமி லேயர்னால் அவங்க ஜென்ரலாக சொல்லுவாங்க, அவங்க ஜென்ரல் கீழே வருவாங்க, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப்ஸில், சரிங்களா. அது வந்து எந்த கேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி கேஸ், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன் இஸ் ட்ரூ. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் எனக்டட் இன் 1952. த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் எனக்டட் பிஃபோர் த ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். இட் வாஸ் எனக்டட் பை த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், ஓகேங்களா. என் பாராளுமன்றத்தால், தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது, பொது தேர்தலுக்கு முன்னாடியே வந்து இயற்றப்பட்டது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது வந்து 1952 கிடையாது, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து முதல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்டு பை த பார்லிமெண்ட் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டிங் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர், ஓகேங்களா. ஆர்டிகல் 146 வந்து வருவார், ஓகேங்களா, இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர், சரிங்களா. அடுத்தே பாருங்கள், திரும்பி அதுலேருந்தே கொஸ்டின், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இஸ் அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் விச் ஆர்டிகல், ஓகேங்களா. 146 பார்த்தோம், 148, சரிங்களா, மாற்றி சொல்லிட்டேன், 148. இதுவே பாருங்கள் ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 308-314 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ரிகார்ட் டு ஆல் இந்தியா சர்வீஸ், ஓகேங்களா. இந்திய பணிகள், அகில இந்திய பணிகள் பற்றி 308 314. 308 வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது. அதே போல் வந்து பார்லிமெண்ட் ஹஸ் எனக்டட் த ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட் 1952. ஆர்டிகல் 312 எம்பவர்ஸ் த பார்லிமெண்ட் டு கிரியேட் ஆல் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ். எது வந்து இதில் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க, 1 & 4, ஓகேங்களா. ஆர்டிகல் 370 தான் வந்து ஜம்மு காஷ்மீர் பற்றி சொல்கிறது, இப்போ அதை வந்து நீக்கிட்டாங்க, சரிங்களா. எந்த ஆர்டிக்கல் வந்து 73வது அரசியல் சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்குறாங்க, ரொம்ப முக்கியம். 73வது அரசியல் சட்ட திருத்தம் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஆர்டிக்கல் 243 வந்து ரொம்ப முக்கியம், இது கீழே தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு வருது. அடுத்து வந்து ஊ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் த கேபினெட் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ, கீழ் வருபவற்றுள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வித் ரிகார்ட் டு த பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பான பின்வருவற்றில் எவ்வளவு சரியல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இட் கெனாட் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நாடாளுமன்ற மாநில சட்டமேலவையை நீக்க முடியாது. இப்போ தான் நம்ம நிறைய முறை பார்த்தோம், இந்த சட்டமேலவை பற்றி கொஸ்டின் எப்போவுமே வந்து வருது, பார்த்திங்களா. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி, அதாவது எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த சட்டமேலவை கிடையாது, சட்ட சபை மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த எம்எல்சியை வந்து கலைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது, இங்கே வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள், ஜல்லிக்கட்டு த புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடெக்டட் அகார்டிங் டு த ஆர்டிகல். ஜல்லிக்கட்டு ஏறுத்தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்போட எந்த விதின்னு பார்த்தீங்கன்னா 29(1), ஓகேங்களா. 29 தான் வந்து இந்தியர்களோட பண்பாடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்காக வந்தது தான் வந்து இந்த ஆர்டிக்கல், அதனால் ஜல்லிக்கட்டும் வந்து அதில் கீழே வரும், சரிங்களா. ஹூ ஹெட்டட் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியோட தலைவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு கமிட்டி வந்து இருக்கும், ஓகேங்களா, மத்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு இருப்பார், இந்த பிராந்தியத்துக்கு வந்து வல்லபாய் பட்டேல் வந்து இருந்திருப்பார். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் த மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவில் யார் வந்து உறுப்பினர் இல்லைன்னு கேட்குறாங்க, பட்டாபி சித்தராமையா, சரிங்க. த கான்ஸ்டியூஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் அண்ட் நாட் அன் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர், அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலமாகும். கான்ஸ்டியூஷன் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட், வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகிழ் தெழிகிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி, நாம் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லையில்லா அதிகாரத்தை வந்து கொடுக்கல, ஓகேங்களா, கொஞ்சம் அதிகாரத்தை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. யார் மூலமாக லிமிட் பண்ணியிருக்காங்க, இந்த நீதிமன்றங்கள் மூலமாக, சரிங்களா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து கரெக்டு. அதே போல் வந்து கான்ஸ்டியூஷன் தான் வந்து இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பவர்ஸை வந்து கொடுக்குது, சரிங்களா, அதுதான் வந்து போத் 1 & 2, சரிங்களா. அடுத்து வந்து பார்க்கலாம்,
Which committee was appointed in 1986 to deal with revitalization of the Panchayat Raj Institution for Democracy and Development? மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு வந்து எல்எம் சிங்வி. பாருங்கள் எத்தனை முறை வந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது. எல்எம் சிங்வின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் அசோக் மேத்தா, ஜி வி கே ராவ் எல்லாமே வந்து முக்கியமான பஞ்சாயத்து ராஜுக்காக இருந்த கமிட்டிகள். த சீக்வன்ஸ் இன் விச் த கிவன் டேர்ம்ஸ் ஆர் மென்ஷன் இந்த ப்ரியம்பல் டு த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பில் முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை. சோவரின், சோஷலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியாட்சி. இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்க்கலாம், திரும்பி அட்டவணை பாருங்கள். ஏழாவது அட்டவணையை வந்து நம்ம நிறைமுறை பார்த்தோம். ஏழாவது அட்டவணை வந்து மாநிலத்திற்கும் மத்தியக்கும் வந்து அதிகாரங்களை வந்து பகிர்ந்து அடிக்கிறது. எட்டாவது அட்டவணை பார்த்தோம், 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். சரிங்களா, தெரிஞ்சாலே எழுதிடலாம். 11th ஷெடியூல் வந்து பஞ்சாயத்து. ஓகேங்களா, 12th ஷெடியூல் எதுக்கு, முனிசிபாலிட்டிக்கு. 1st ஷெடியூல் ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் நேம்ஸ். ஓகேங்களா, அட்டவணைகள் வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது பாரு. அடுத்து, த ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் விச் ஆர்டிகல். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டதுன்னா ஆர்டிகல் 50. முன்னாடிலாம் வந்து நம்ம பிரிட்டிஷ் பீரியட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கலெக்டரே வந்து ஜட்ஜாகவும் வந்து இருப்பார், மேஜிஸ்ட்ரேட்டாக வந்து இருப்பார். இப்போ வந்து ஜட்ஜ் கலெக்டர்ன்றவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ், ஜட்ஜுன்றவர் வந்து ஜுடிஷியரின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா, இது வந்து ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கிறது. ஓகேங்களா, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் வந்து பிரிக்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 50. மறுபடியும் இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ த சிட்டிசன்ஷிப் ஆர்டர். இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரிக்கு வந்து 1962 தான் வந்து கொடுத்தாங்க. 1962 வந்து முன்னாடி வந்து அது ஃப்ரெஞ்சு கீழே வந்து இருந்தது. ஓகேங்களா, த எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், செயலூக்கம் கொண்ட நிதி வழங்கல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி. ஓகேங்களா, இது வந்து கொஸ்டின் வந்து தப்பு, அதுதான் வந்து கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து தப்பு. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, 3-tier சிஸ்டம் வந்து சொன்னாங்க. இதுவும் வந்து பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற ஒரு கமிட்டி. பார்த்தீங்களா, பஞ்சாயத்து ராஜிலேருந்து எத்தனை கமிட்டிகள் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் வந்தது. அவங்க வந்து 3 முறையில் தான் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இருக்கணும். அதாவது முன்னாடியே பார்த்தோம், பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஓகேங்களா, இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஓகேங்களா, நேம் த பிரைம் மினிஸ்டர் வென் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த நோ கான்ஃபிடன்ஸ் வாஸ் மூட் இன் த பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, திரும்பி பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் இது வந்து ரொம்ப ஈஸி. அடிப்படை கடமைகள் வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை ஆகும். சரிங்களா, ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்ற கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து அமைச்சாங்க. சரிங்களா, ஃபோர்த்து வந்து தப்பு பாருங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு த்ரூ விரிட் ஜூரிஸ்டிக்ஷன். நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். நீ கண்டிப்பாக அந்த அடிப்படை கடமையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற இது வந்து நம்மளை வந்து யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா, அது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அதனாலே 4 வந்து தப்பு. அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கும் பொழுதே இந்த அடிப்படை கடமைகள் இருக்கான்னு கேட்குறாங்க, கிடையாது. இந்த முன்னாடியே பார்த்தோமா, 42 இந்த சட்ட திருத்தம் 1976 படி தான் இதை வந்து நம்மளுடைய அரசியலமைப்புலேயே வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுது இது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தோ தப்பு, செகண்ட் தேர்ட் தான் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள், த மேண்டேட் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அண்டர் ஆர்டிகல் 344, ப்ரோக்ரெசிவ் யூஸ் ஆஃப் இந்தி லாங்குவேஜ் ஃபார் த அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் த யூனியன், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார் த அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் த யூனியன். ஓகேங்களா, நம்ம வந்து முன்னாடியே படித்தோம், அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 344 வந்து இந்தியை வந்து படிப்படியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும், அதே போல் இங்கிலீஷோட யூசேஜை வந்து குறைக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, த வேர்டு சோஷியலிஸ்ட் அண்ட் செகுலர் வேர் ஆடட் டு த ப்ரியம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோஷியலிசம் மற்றும் மதசார்பற்ற வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டதுன்னா, முன்னாடியே பார்த்தோம், 42 சட்ட திருத்தம் 1976 பார்த்தீங்களா, அது எத்தனை முறை அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் கான்ஸ்டியூட்டட் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தின் இடம்பெற்ற குழு வந்து ஃபசல் அலி, பானிக்கர், குன்ஸ்ரு. ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமானது கொஸ்டின். அடுத்து பார்க்கலாம், கடைசி கொஸ்டின் பார்க்கலாம், ஜக்ஜித் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இஸ் த கேஸ் ரிலேட்டட் டு. நான் மறுபடியும் பாருங்கள், ஒரு வழக்கில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோர்ட் வழக்கிலேருந்து, மெம்பர்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட், உறுப்பினர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருதல், இது சம்மந்தப்பட்ட கேஸ் அது. ஓகேங்களா, இப்போ நாம் எல்லாமே வந்து பார்த்தோம். சரிங்களா, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம், மோஸ்ட்லி எதுலேருந்து அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜுக்காக அமைக்கப்பட்ட
கமிட்டிகள் பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சட்டங்கள், ஓகேங்களா, லாஸ்லேருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து அதிகமாக வந்து ஆர்டிகல்ஸ், அதே போல் ஷெட்யூல், அதே பார்ட்ஸ், ஓகேங்களா, பகுதிகள், அட்டவணைகள், பிரிவுகள், ஓகேங்களா, பிரிவு, ஷரத்து, இதுலேருந்து வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து ஜென்ரலாக நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நியூஸ்லேயும் வந்து படிக்கிறது, ஓகேங்களா, எப்படி வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க, சீஃப் மினிஸ்டர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க, எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்ன, சுப்ரீம் கோர்ட்டோட வேலை என்ன, அதே போல் ஹைகோர்ட்டோட வேலை என்ன, இது மாதிரி ஜென்ரலாக நம்ம கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா. இது மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.